பண்ண போகிற எக்கறிக்கு வந்து ஒரு 6 நம்பர்ஸ் எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 பேலீஃபு, ஒரு 2-3 சின்னமன் ஸ்டிக்ஸு, 5 க்ரீன் காடமும், ஒரு 5 க்ளோஸு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்பாசியும் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பீஸ் க்ரீன் சில்லி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 5 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 3 டொமேட்டோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கோக்கனட்டு, ஒரு 5-6 பீஸ் கேஷ்யூ நட்ஸ், இதை ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக் கறி. இப்போ பேன் ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவுனா ஒரு அபவுட் 60-70 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் இது போட்டு வெடித்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் ஆகும். நீங்கள் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு குக் பண்ணிங்கனாக்கா, மற்றெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கறி வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா அந்த இனிப்பு டேஸ்ட் வராது. அதேமாதிரி நீங்கள் 3-4 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெடாது. பாருங்கள், ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கிறப்ப நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அபவுட் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன். ஒரு 2-3 அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் ஜீரா பேஸ்ட் குக் பண்ணணும். இந்த ஆனியன் ப்ரௌன் பண்ணுறப்ப கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் போடணும். ரொம்ப கறி ஓட்டிங்கன்னா உங்கள் எக்கோட கறி வந்து டேஸ்ட் வந்து கசப்பாக இருக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் வந்து போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணி ஃப்ளேவர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூளம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 10 seconds குக் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த பச்சை வாடை போயிடும். ஒருவேளை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள்னாக்கா நீங்கள் வதக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க வந்து ரோஸ்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 seconds குக் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகும் மசாலா. இந்த வாட்டர் ஆட் பண்ணோன்னே நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ அந்த தக்காளியோட ரா ஃப்ளேவரும் போகும். தக்காளி குக் ஆகிடுச்சு. அது எப்படி குக் ஆகிட்டு கண்டுபிடிக்கலாக்கா, நீங்கள் அந்த மசாலா மேலே ஆயில் தான் வந்துச்சு பாருங்கள் குக்கரை. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுத்தது போட ஆரம்பிச்சுன்னா அரைச்சி வச்சுருக்கோம் கோக்கனட் கேஷ்மட் போடுறீங்க. அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்குது, உங்களுக்கு கறி பதம் வரணும்னாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி திக்காகவே ஊற்றணும். கறி பண்ண போகிறோம்.
கொஞ்சம் வாட்டர் ஆட்டி வாட்டர் ஆட் பண்ணி வச்சு கையோட ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஜீரா பவுடர் கொய்யாண்டு கரெக்ட் பண்ணிருக்கேன். அது இந்த மசாலாவை நீங்கள் இன்னொரு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா குக் ஆகி இந்த சாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகி ஃப்ளேவர் எல்லாம் வர்றப்ப நீங்கள் லாஸ்ட்டில் வந்து எக் ஆட் பண்ணுங்க. எக் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. இதே கறியை நல்லா திக் பண்ணிவிட்டு இது போட்டிங்கன்னா எக் மசாலா கொஞ்சம் திக் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த பூரி கன்சிஸ்டன்சிலே போட்டிங்கன்னாக்க எக் கறி. ஸோ அதான் கறிக்கும் மசாலாவுக்கும் டிஃப்ரெண்ட். கறிங்கிறது பூரின் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், மசாலாங்கிறது நல்லா திக்காக இருக்கும், சரி சாலடாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது எக் கறி. இதில் வந்து இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு போடுறோம். இந்த எக்கு வந்து ஆல்ரெடி பாயில்டு, இது வந்து நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மசாலா கொஞ்சம் உள்ளே போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்கை வந்து செப்பரேட்டாக இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மஞ்சத்தெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி போடுவாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்காது, டேஸ்ட் வந்து சேம் தான். அது வந்து கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்கை போட்டு இன்னொரு 2-3 மினிட்ஸ் அப்படியே பாயில் பண்ணிங்கன்னாக்க இந்த மசாலாலாம் உள்ளே போடுவோம். ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம் எக்கில், மசாலா வந்து உள்ளே போகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்கையை ஆஃபாக கட் பண்ணி போடுவாங்க. ஆஃபாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாக்க அந்த எக்யோக்கு குக்கான எக்யோக்கு வந்து வெளியில் கறியில் வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து டேஸ்ட்லாம் மாறி போய்டும். ஸோ ஐ திங்க் பெட்டர் ஃபுல்லாகவே எக் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ கறி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். வேணும் நீங்கள் கறி லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. ஸோ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தனாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறி ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.